Ram 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 Janaki Hari Hara Deva Tulaku Jai Shri Sankara Bhagavat Pada Ramindaki Jai Shri Sharada Devi Ki Jai Pula Pullalika Varade Hari Vithana Jai Bol Pandarinath Maharaj Ki Jai Jai Bol Pandarikshetra Ki Jai Jai Jagadguru Tukaram Maharaj Ki Jai Shri Namdev Maharaj Ki Jai Sadguru Gopal Krishna Bhagavat Swami Ki Jai Prem Kendra Sadguru Maharaj Ki Jai Samast Koti Bhagavatulku Jai Anjaneya Swami Ki Jai Sarva Mangala Dayakane Jai Jai Ram Krishna Jai Jai Ram Krishna Yeah.
param sukhadam kevalam Guru Pita
Shruti Smriti Purananam Alayam Karunalayam. Shruti Smriti Purananam Alayam Karunalayam Namami Sankara Bhagavat Sankaram Lokasankaram Apara Karuna Sindhum Apara Karuna Sindhum Jnanadam Shantarupinam Yeah.
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 ಸಂಗೀತ ಸಮಾಗಮ ಕಾಶೀರೆ ಕ್ಷಣ ಭರವಸು ಸಿಂಧ್ಯಾಸೀರೆ பாடுற இந்த அபங்க பாட்டு எல்லாமே எங்களோட அபங்க மாலான்னு புக் அங்கே வச்சுருக்கோம். தமிழ் சம்ஸ்கிருத் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அட்லீஸ்ட் கூட பாடுறதுக்காக வச்சுக்கோங்க. அதை பாடினப்பறம் ஆசை வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து அதை வாங்கிக்கலாம். நீங்கள் நிறைய புக்ஸ் இருக்குது. கொஞ்சம் எல்லாருமே இதை வச்சு ஃபாலோ பண்ணலன்னா மராட்டி பாஷை புரியும். Yeah.
மண்டலி கீ ஜெய் மௌலி ஞானேஸ்வர மகாராஜ் கீ ஜெய் ஜெகத் குரு துக்காராம் மகாராஜ் கீ ஜெய் மராட்டி அபங்கத்தில் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் எந்த விதமான ஒரு பேத பாவம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இருக்குதான் பண்டரிநாதன் கோவில். சிவா விஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த பாண்டுரங்கன் மஸ்தகலிங்கா ஸ்வரூபலிங்கா அப்படின்னே பேர். அதை பற்றி துக்காராம் மகாராஜ் பாடியிருக்கார். தோகே சாரிக்கே சாரிக்கே விஸ்வநாதா விட்டல சகே. ஹரி ஹரா
சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சம்ஹாரம் கந்த சஷ்டி நாள், அதனால ஒரு முருகன் பாட்டு பாடி மேற்கொண்டு அபங்கத்துக்கு போயிடுவோம். Thank you.
Shambhu Kumara Shanmuganada Vada 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 Sakala Deva Chaniyanta Madhi Vittala Mata Pita Yeah.
என்ன பண்றாங்க, மேலா ரொம்ப நல்லா நடக்கணும்னு பிரமாதமா சாப்பாடு போட்டுடுறான். சாப்பாடு ஓஹோன்னு இருக்கு, அதை சாப்பிட்டு வந்து உட்காந்தா நல்லா தூக்கம் தான் வருது. அதுக்காகவே யோசிச்சு இந்த மாதிரி மத்தியான கட்டத்தில் வந்து 2 to 4 வந்து இந்த மாதிரி குரூப்புக்கு கொடுத்துருக்கா. ஏன்னா அவங்களெல்லாம் தூங்க விட மாட்டோமே. அபங்கம், அபங்கம்லாம் எழுந்து நின்று ஆடணும், அப்போதான் தூக்கமெல்லாம் பறந்து போயிடும். இன்னும் 2 ஸ்லோ சாங் பாடிட்டு அடுத்தது வெறும் ஆட்டம் பாட்டமும் தான். இல்லை நம்ம ஆடிண்டே அப்புறம் ட்ரெயின் விட்டுண்டே நேராக கீழே 3:45 கீழே இறங்கி ஆகணும். இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு. நகர சங்கீர்த்தனம்னா நம்ம இந்த நகரத்தை சுற்றி நடக்க போகிறோம். வருஷம் நடக்கிறது பார்க்குறேன், மழை வந்து விடுறது. ஆனால் இந்த வருஷம் பகவான் நல்ல பளிச்சுன்னு சூரிய வெளிச்சம் கொடுத்துருக்கார். எல்லாரும் அருமையாக நகர சங்கீர்த்தனம் போவோம். அங்கே டான்ஸ் ஆடின்னு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒத்திகை பார்த்து விடுவோம். நாங்கள் என்ன டிசைட் பண்ணிக்கோனா ஒரு 3 பாட்டு தான் டான்ஸுக்கு. இங்கே அந்த 3 பாட்டுக்குலேயே நீங்கள் 10 பாட்டுக்கு ஆடின சமானம். ஆனால் அத்தனை பேரும் ஆடுவள். ஜூலை மாதம் 23, 24, 25, 26 2020 எல்லாருமே உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணிக்கோங்க. பண்டரி க்ஷேத்திரத்தில் 4 பஜன் மேளா அடுத்த வருஷம் நடத்த போகிறோம். நம்ம கடலூர் கோபி பாகவதரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவரும் நாங்களும் ரகுமாயி பஜன் மண்டலி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த தடவை கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வரப்போகிறோம் அந்த 4 அந்த டேட்டை குறிச்சொல்லி. இப்போ யாருக்கெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ நாளைக்கே உங்களோட பேர் உங்களோட மொபைல் நம்பரை எனக்கு கொடுத்துருங்க. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். என்னோட வந்தவா நிறைய பேர் இருக்கா எங்கள் பண்டரி க்ஷேத்திரத்துக்கு. ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப பிரமாதமாக அங்கே பண்ணுறோம். அந்த பண்டரிநாதன் அங்கே போய் நீங்கள் என்ன அனுபவிப்பேடோ அதை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம். அதுதான் எங்களோட டியூட்டி. ஆனால் அதுக்கு தகுந்தபடி ஆட வேண்டியது உங்களோட டியூட்டி. நாம ஜதேதி நாம ஜகேதி கோட்டி குலாம் உதார அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நாமத்தை கொடுப்போம். நீங்களும் நாமத்தை சொல்லி ஆடணும். பாண்டரங்கனை வர்ணிக்கணும்னா அவனோட முக லாவண்யத்தை தான் முதல்ல எல்லா சந்துக்களும் வர்ணிச்சிருக்காளாம். அந்த முக லாவண்யத்தை வர்ணிச்சிட்டோம். அந்த பண்டரி க்ஷேத்திரத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னாக்கா பண்டரீச்சா வாச சந்திரபாகே ஸ்நான ஆணிக்க தர்சன விட்டோ பாச்சே. அங்கே வேலை வெட்டியே கிடையாது. என்னன்னா போய் சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணும், பாண்டரங்கனை தரிசிக்கணும், வந்திருக்கிற சந்துக்கள் காலெல்லாம் விழணுமா, இதுதான் வேலையா. அந்த மாதிரி அந்த பண்டரி க்ஷேத்திரத்தோட மகிமையை பாடிட்டு மேற்கொண்டு பாண்டரங்கன் எப்படி பக்தர்களோடு ஆடினான் பாடினான் அப்படிங்கிறத வர்ணிக்க போகிறோம். இது எல்லாமே 3:45 முடிச்சாகணும். ஏன்னா அவள் டைம் ஸ்லாட் போட்டா. ஸோ அதுக்காக உங்களுடைய கோஆப்ரேஷன் தேவை. ஏன்னா திரும்பி நான் பேசினேன் பசங்க என்னை திட்டுவா, மாமா எங்களை பாட விடுங்கன்னு. அதனால் திரும்பி பேச மாட்டேன். டக்குன்னு அந்த பாட்டு வந்தால் யாருமே சொல்ல வேண்டாம், அப்படியே முதுகில் வந்து பகவான் தட்டினா மாதிரி எழுந்து போயலாம். இங்கே வந்து ஆடுவேலாம். ஜெய போல் பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய். முகலாவண்யாய
சுக சாட்டி கரித்தி தலம Bye.
வெளியில கணமன் உடைய முகாலுக்கு நிறைய பேர் அவாவா காரை நிறுத்தியிருக்கள். போர்ட்டிகோல ஸ்கூட்டரு, பைக்கு, சைக்கிளு, நம்மளோட பாதுகைகள் எல்லாம் செருப்பெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருங்கோ. யாரெல்லாம் எங்கள் கீழே செருப்பு, சைக்கிளு, ஸ்கூட்டரு, பைக்கு, காரு என்னெல்லாம் விட்டுருக்கோ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க ப்ளீஸ். அப்போ தான் நம்ம ரொம்ப அழகாக நம்ம சுவாமி இங்கேருந்து கொண்டு போக முடியும். பெரியவர் உள்ள வரணும். உங்க ஊர் பெரியவர் யாரு? ஆனை பகவான். ஆமா, உங்க ஊர் பெரியவர் இல்லையா? அது கேரளாக்கு ரொம்ப பிரசித்தமாச்சு. அவர் உள்ள வரணும்னா மத்த எல்லா வண்டியும் வெளியில போயிடணும். ப்ளீஸ் கோஆபரேட். பகவானுடைய சரணத்தை அடையணும் அப்படின்தான் எல்லாருமே பிரார்த்திப்போம். பெரியோர்கள் எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? பகவானுடைய சரணத்தை கெட்டியாக பிடிக்கணும்னு. அதே தான் மராட்டியில் பாடியிருக்கா, பாய ஜோடோனி விட்டேவரி கரட்டேவுனி கட்டாவரி, சதா சர்வதா காலம் உன்னுடைய சரணத்தில் இருக்கணும் பாண்டுருங்கா அப்படின்னு இந்த பாட்டு. சமச்சரண சரோஜம் ஜகனநிஹித பாணிம் மண்டலம் கருண துளசி மாலாம் கந்தரம் கஞ்சநேத்ரம் சாதய தவலஹாரம் விட்டலம் சிந்தயாம் விட்டலம் பாய ஜோடுனி விட்டேவரி கரடேவுனி கட்டாவரி, பாய ஜோடுனி விட்டேவரி கரடேவுனி கட்டாவரி, பாய
தேவர் வீட்டில் வேலை பண்ணியிருந்தவளாம் ஜனாபாய். ஜனாபாய் வந்து வேலைக்காரியாக இருந்தால் கூட பகவான் மேலே அத்தி பிரீத்தி ஆசை. எல்லாம் கூப்பிட்ட பொருள் குரல்கெல்லாம் நாமதேவருக்கு பாண்டங்கன் வந்திருந்தார். ஜனாபாய் வாசலில் டெய்லி பார்த்துருந்தா. ஆனால் அந்த பாண்டங்கன் மேலே இருக்கிற பிரீத்தி எப்படின்னாக்கா, தண்ணியும் அறியாத இந்த பாட்டு எழுதி அவ தான் பாடின பாட்டு ஜனாபாயோட பாட்டு. எல்லா மகான்களுக்கும் ஞானேஸ்வர் துக்காராம் அவளுக்கெல்லாம் யாராவது சீடர்கள் சிஷ்யாக இருந்தால் இந்த பாட்டெல்லாம் எழுதிக்கிறதவா பாடுறத. ஆனால் ஜனாபாய்க்கு யாரும் கிடையாதான், அவளோட ரைட்டர் யாருன்னா பாண்டரங்கன் தான். அவங்க நினைச்சானா போதுமா, உடனே பாண்டரங்கன் நோட் புக் எடு உடனே எழுதணும் அப்படின்னு எழுதுறான். பாய ஜோடுனி விட்டேவரின்னு ஜனாபாய் பாடின இந்த பாட்டு. ஏன்னா மொத்தமாகவே ஜனாபாய் பாடியிருக்கிறது ஒரு 20-30 அபங்கங்கள் தான். அது ரொம்ப கிடைக்க முடியாத, நிறைய இடத்துல பாட மாட்டான் இந்த பாட்டெல்லாம். இல்லைனா நமக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் எப்பயுமே ஒரு 6-8 அபங்கங்கள் தான் உண்டு, அதுதான் பாடணும். ரங்கம்மா பாடாத எந்த அபங்க காரியக்கிரமும் நிறைவேறாது. ஆனால் எங்களோட சிஸ்டம் எப்படின்னா, எதெல்லாம் ஏன்னா கோடி அபங்க கொடுத்துருக்காரோ, நாமதேவர் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு 1 கோடி அபங்கம் பண்ணுறேன் பாண்டுறங்கா அப்படின்னு. அவர் பண்ணுறதுக்குள்ள நடுவில் அவர் ஆத்மஹத்தியை பண்ணிட்டுறார். இன்னும் 23,000 சொச்சமச்ச அபங்கங்கள் இருக்குங்கிறதுனால தான் திரும்பி துக்காராமா அவதரிக்கிறார். துக்காராமா வந்து மிச்ச 23,000 அபங்கங்களை முடிக்கிறார். பண்டரீக் சரித்திரத்தை நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, சந்துக்கள்லாம் ஆத்ம நிவேதனம் தன்னையே நிவேதனம் பண்ணினவா. அங்கே போனாதான் பக்தி அப்படின்னாலே என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நாம்லாம் பக்தி நீங்கள்லாம் தெரிய வரோம், அங்கே இருக்கிற பக்தி நமக்கெல்லாம் வராது. ஆலந்தியில் போனேன்னா இவ்வளோண்டு குழந்தைய பார்த்தாலும் மாவுலி மாவுலியும்பா, ஞானேஸ்வர் மாவுலி ஞானோபா மாவுலி. நேற்றுக்கும் ஏதோ பாகவதா குரு பாடிந்தா, நாம்தேவ் துக்காராம் ஞானோபாயி துக்காராம் சொல்லியிருந்தா, அது தப்பு. ஞானோபா துக்காராம் ஞானேஸ்வர தான் ஞானோபா துக்காராம்பா. ஞானோபாய் அப்படின்னு வேர்டே கிடையாது. நிறைய இந்த மாதிரி நீங்கள் அவளோட ரீதியில் போய் பார்த்தேன்னா, அதே மாதிரி ஏகநாத் மகாராஜ் பைட்டன் அப்படிங்கிற ஊரில் இருக்கார். 180 வருஷம் கழித்து ஞானேஸ்வர் பகவான் சமாதி அடைஞ்சு 180 வருஷம் கழித்து இவர் வந்திருக்கார் ஏகநாத் மகாராஜ் தேடிண்டு. அங்கே வந்து பார்த்தாக்க ஞானேஸ்வர் அப்படியே எந்த 22 வயசில் சமாதி அடைஞ்சாரோ, சஞ்சீவி சமாதின்னு பேர் அதுக்கு ஆலந்தியில். பகவான் அதே ஸ்வரூபத்தில் 180 வருஷம் கழித்து ஏகநாத் பகவானுக்கு காட்சி கொடுக்குறார். இப்பேற்பட்ட ஸ்தலங்கள் இதெல்லாம் அவசியமாக நீங்கள்லாம் ஒரு தடவை போகணும். ஏன்னா வேதத்துக்கெல்லாம் அதிபதி யார் அப்படின்னாக்கா, வேதாஞ்சே சார நிகமாஞ்சே மாகர துஹா பராத்பர உபாவிட்டே. டெய்லி காத்தால 3-4 மணிக்கு அங்கே நடக்கக்கூடிய கக்கட ஆர்த்தின்னு பேர் பகவானுக்கு பாண்டரங்கனுக்கு அபிஷேகம். இந்த முதல் பாட்டே பாடினோம், சகல தேவாஞ்சா நியந்த மாஜி விட்டல மாதா பிதா. அத்தனை தேவதைகளும் தேவர்களும் அங்கே வந்து நிற்பாளாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கறது. அதே மாதிரி சரியா மத்தியானம் 12 மணிக்கு நம்ம இருக்கக்கூடிய கங்கே சேமனே சேவா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அப்படிங்கிறோமே, அத்தனை நதிகளும் வந்து சந்திரபாகால 1 நாளாம் 12 மணிக்கு. அது பீமா நதிக்கு அப்பேற்பட்ட விசேஷம். இதெல்லாம் பண்டரி க்ஷேத்திரத்தில் விசேஷமானது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் எடுத்து சொன்னாதான் நீங்கள்லாம் அவசியமாக பண்டரிபுரம் வருவேன்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அந்த க்ஷேத்திரத்தில் வெறும் நாங்கள் வெறும் நாமாச்சா பஜாரு பண்டரி நாமாச்சா பஜார்னு பாடியிருக்கா. அங்கே நாமத்தை தவிர அந்த பஜாரில் வேற ஒன்றும் கிடையாது. துணிமணி பட்டுப்படவை பேகு அதெல்லாம் வாங்கிறதுக்கு இடம் இல்லாது. ஜால்ரா சிப்ளாக்கட்டை இதெல்லாம் தான் வாங்கிறது. நாமாச்சா பஜார் அப்பேற்பட்ட பண்டரி க்ஷேத்திரம். இந்த வேதத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவர் பாண்டரங்கன். வேதாஞ்சே சார நிகமாஞ்சே மாகிறன்னு பாட போனோம். அஜம் ருக்மிணி பிராணசஞ்சீவந்தம்
परम धाम की प्रसन्न प्रपन्ना पर Yeah.
இந்த பாட்டு பாடுறதே உங்களெல்லாம் இப்ப ஆட வைக்கணும். நான் 10 நிமிஷம் தான் ஆட போறோம் இங்க. ரைட், பிளீஸ் கெட் அப். எழுந்துக்கலாம் Hari Pandari Chavite Vari Rahila
जय विठ्ठल जय हरि विठ्ठल जय जय विठ्ठल जय हरि विठ्ठल पाच तंबुरो पाय गुंगुरो पाच तंबुरो पाय गुंगुरो पाच तंबुरो पाय गुंगुरो पाच तंबुरो पाय गुंगुरो नाचत बंदरे जा बुनिया नाचत बंदरे गा बुनिया नाचत बंदरे जा बुनिया नाचत बंदरे Vittala, 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 v